சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்முடைய பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி பெருமாளுக்கு இந்த சைதாப்பேட்டை திருக்கோவிலில் அன்னக்கூட்ட உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த அன்னக்கூட்ட உற்சவம்னா என்ன? அன்னக்கூட்டம், அன்னம்னா உணவு, கூட்டம் அப்படின்னா மலை. அன்னக்கூட்டம் அப்படின்னா உணவு மலைன்னு அர்த்தம். உணவையே, அதாவது பெருமாளுக்கு நாம் கண்டோருட பண்ணக்கூடிய பிரசாதத்தையே கூட்டம் மலை போல் குவித்து வைத்து உற்சவம் கொண்டாடினால் அதற்கு அன்னக்கூட்ட உற்சவம்னு பேர். அப்போ ஒரு உணவு மலை, சித்ராண்ணம், வெவ்வேறு விதமான உணவுகள், அது ஒரு கதம்ப சாதமாக இருக்கலாம், சக்கர பொங்கலாக இருக்கலாம், புளியோதரையாக இருக்கலாம், தயிர் சாதமாக இருக்கலாம், அதுபோல் திருப்பணியாரங்கள்னு சொல்லக்கூடிய பக்ஷணங்கள், லட்டு, இது போன்றவற்றையெல்லாம் பெருமாள் திருமேனி போலவே நாம் அமைத்து அதை மலை போல் குவித்து பெருமாளுக்கு உணவை திரட்டி மலையாக்கி ஒரு உற்சவம் கொண்டாடுறோமே, அதுக்குத்தான் அன்ன கூட்ட உற்சவம்னு பேர். கூட்டம் என்றால் மலை, அன்னம் என்றால் உணவு, அன்ன கூட்டம் உணவையே மலையாக உணவு மலை உற்சவம்னே சொல்லிடலாம். சரி, உற்சவம்னு ஒன்று சொல்கிறோமே, அதுக்கு என்ன அர்த்தம்? சான்ஸ்கிரிட்டில் உற்சவம்னு சொல்கிறோம், தமிழில் உற்சவம்னு சொல்கிறோம். இந்த உற்சவம்னா என்னென்னா, எது பகவானுக்கு உற்சாகத்தை கொடுக்குமோ அதுக்கு உற்சவம்னு பேரும். தமிழில் உற்சாகம் போ, சான்ஸ்கிரிட்டில் உற்சாகம்னு சொல்லுவார். ஆக உற்சாகம் உற்சாகம் ரெண்டு ஒன்று தான், உற்சவம் உற்சவம் ரெண்டு ஒன்று தான். அது சான்ஸ்கிரிட்டில் உற்சவம் உற்சாகம், தமிழில் உற்சவம் உற்சாகம். அப்போது ஒரு உற்சவங்கிறது என்னென்னா, எந்த ஒரு பூஜையை செய்தால் பகவான் உற்சாகம் அடைவாரோ அதுக்கு உற்சவம்னு பேரும். இப்போ ஒரு பிரம்மோற்சவம், வாகன புறப்பாடு, வீதி புறப்பாடு, பெருமாள் உள்ள உடனே உற்சாகம் ஆயிடுவார், ஆகா பக்தர்களை எல்லாம் சந்திக்க போறோன்னு. அதுபோல இந்த உணவுகளை மலையாக திரட்டி அன்ன கூட உற்சவமாக பண்ணினால் பெருமாளுக்கு ஒரு உற்சாகம். ஆகா, நம்முடைய திருக்கோவிலுக்கு, சைதாப்பேட்டைக்கு இன்னைக்கு பல ஜனங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து வருவார்கள், நம்மை தரிசிப்பார்கள், இந்த பிரசாத வடிவில் இருக்கக்கூடிய நம் திருமேனியையும் காணப்போகிறார்கள், வந்து பிரசாதமும் பெற்று செல்ல போகிறார்கள். அத்தோடு 108 திவ்ய தேச அலங்கார மண்டபம் சிறப்பாக அமைச்சிருக்கா, அத்தையும் சேவிக்க போறா. நாம எவ்வளோ உற்சாகமாக வந்தோமோ தெரியாது, உள்ள பெருமாள் உற்சாகமாயிடுறார், அதனால இதுக்கு உற்சவம்னு பேரும். அப்போ அன்ன கூட உற்சவம் என்றால் இது ஒரு வழிபாடு, ஒரு பூஜை. அன்னமாகிய உணவை கூடம் என்னும் மலை போல் திரட்டி வைக்க உற்சவம், பெருமாளுக்கு அதனால் உற்சாகம் ஏற்பட்டு இதை சேவிக்க வரும் அத்தனை பேருக்கும் அனுக்கிரகம் செய்கிறார். ஆனால் என்ன பொருள் சமர்ப்பிச்சோங்கிறத பார்த்து அவருக்கு உற்சாகம் இல்லை, அதை நல்லா கவனிக்கணும். ஓஹோ, நாம நிறையா கொடுத்தா தான் உற்சாகமா? அப்படி இல்லை, எவ்வளவு பக்தியோடு கொடுத்தோம் என்பதை எதிர்பார்க்கிறார். அப்போ பக்தியோடு இந்த உற்சவத்தில் ஒருத்தன் பங்கேற்றிருக்கிறான் என்றால் பகவான் உற்சாகம் அடைந்து அனுகிரகம் பண்ணுகிறான். அப்போ உணவை மலை போல் குவித்து வைத்து அதன் மூலம் நம் பக்தியை வெளிப்படுத்தி பகவானுக்கு உற்சாகத்தை கூட்டி அவன் அருளை பெறக்கூடிய நிகழ்வு அன்னக்கூட உற்சவம். இந்த அன்னக்கூட உற்சவத்தை தமிழில் திருப்பாவாடைன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. அப்போ பாவாடைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த இடத்துல பாவாடை என்பது வஸ்திரம், ஆடையை குறிக்கிறது. ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறா, வஸ்திரம் ஆடையை பரப்பி வைத்து அந்த வஸ்திரத்துக்கு மேலே தான் உணவை இப்படி பெருமாள் வடிவத்திலே அதிலே பரப்பி வைக்கிறார்கள். அப்போ ஒரு வஸ்திரத்தில் தானே அந்த உணவை எடுத்து வைக்கிறா, வஸ்திரத்துக்கு பாவாடைன்னு பேர். வஸ்திரத்தில் ஆடையில் உணவை அதில் பரப்பி வைப்பதாலே திருப்பாவாடை, ஆடை மீது உணவை பரப்பி வைக்கும் உற்சவம்னு ஒரு விளக்கம் கொடுக்குறா. ஆனால் இதைவிட சுவையான இன்னொரு விளக்கம் ஆச்சாரியர்கள் காட்டுறான். அது என்னன்னா, பாவாடைனா வஸ்திரம்தான். இந்த அன்னக்கூட உற்சவத்தில் பெருமாள் திருமேனி வடிவத்திலேயே அந்த உணவு பண்டங்களை அழகாக அமைப்பார்கள். இப்போ பெருமாளுடைய கிரீடம் போல உணவு அமைத்து அவருக்கு ரெண்டு காதல மகர குண்டலங்கள்னா ரெண்டு லட்டு அப்படி வச்சு, சங்கு சக்கரம்னா அதுக்கு ஏற்றபடி பழங்களை வைத்து, அப்போது பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்குமோ, அவருடைய 4 திருக்கரங்கள், அவருடைய திருவடிகள், அவருடைய திருமேனி, அவருடைய திருமுக மண்டலம், கிரீடம், சங்கு சக்கரம், காதல மகர குண்டலம், இத்திருமார்பில் உள்ள பிராட்டி, இதெல்லாம் எதனால் ஆக்கப்பட்டு இருக்கும்? உணவை கொண்டே அந்த திருமேனியை வடிக்கிறார். அப்போ அவர் திருமேனியில் உள்ள ஆடையாகவும் எது இருக்கும்? உணவு தான். உணவு வடிவிலேயே பெருமாள் எழுந்தருள்கிறார். அந்த பாவாடைன்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்திரத்தின் மீது உணவு வடிவத்தில் பெருமாள் எழுந்தருள்கிறார். உணவு வடிவத்தில் எழுந்தருளும் பெருமாளுக்கு உடையாக எது இருக்கும்? உணவே தான் இருக்கும். உணவையே பெருமாளுக்கு உடையாக சமர்ப்பிப்பதாலே திருப்பாவாடை, உணவையே உடையாக சமர்ப்பிக்கும் உற்சவம். இது என்ன புரியலையே, என்ன உணவே உடையா இருக்கு? நல்லா தானே ஆரம்பிச்சு, ஏதோ குழப்பற மாதிரி இருக்கு. குழப்பல, அதுல பெரிய தத்துவம் இருக்கு. இந்த பூமி எல்லாம் பெருமாளுக்கு சரீரமா இருக்கு. இது பிருகதாரண்யக உபனிஷத் சொல்றது, எஸ்ய பிருத்திவி சரீரம்,
ராமாயணத்துல பிரம்மா ராமனை பார்த்து சொல்றார், ஜகத் சர்வம் ஷரீரம் தே, இந்த உலகம் எல்லாம் உனக்கு சரீரமா இருக்கு. நம்மாழ்வார் தமிழ்ல பாடுறார், உடல் மிசை உயிர் என கரந்து எங்கும் பறந்துள்ள, இந்த உலகத்தையே தனக்கு உடலாக கொண்டு உள்ளே பகவான் இருக்கிறான். அப்போ பூமி பகவானுக்கு உடல், உள்ள உயிரா பெருமாள் இருக்கார், பூமி அவருக்கு உடலா இருக்கு. பூமி உடலா இருக்குன்னா பூமியில் விளையக்கூடிய உணவு அந்த உடலுக்கு ஆடையாக இருக்கிறது. அப்போ பூமி பெருமாளுக்கு சரீரம்ங்கிறோம், ஆடைங்கிறது எதை சுத்தி இருக்கும், சரீரத்துக்கு மேல சரீரத்தை சுத்தி இருக்கும். பூமி பெருமாளுக்கு உடல் என்றால் அந்த உடலாகிய பூமியில் விளையக்கூடிய உணவு பெருமாளுக்கு வஸ்திரமா இருக்கு. அப்ப நாம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உணவே பெருமாளுக்கு ஆடையா இருக்கு, அந்த ஆடையை நாம பார்க்கறோம். அப்போ அந்த உணவுக்கு பேஸ் எது, பூமி, பூமியில் இருந்து தான் விளைகிறது. அப்போ அந்த பூமி உள்ள பெருமாளுக்கு சரீரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ள பெருமாள் இருக்கார். அது போலத்தான் நாம் காணக்கூடிய வெளியில ஒரு செடி முளைச்சிருக்குன்னா இது இந்த பூமிக்கு உடையாக இருக்கிறது, உள்ளே பூமி தேவி பெருமாளுக்கு உடலாக இருக்கிறாள். ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உடல் மிசை உயிரென பெருமாள் பறந்திருக்கிறார்ங்கிறத இதை பார்த்து நாம புரிஞ்சுக்கணும். அப்போ உணவுங்கிறது பெருமாளுக்கு ஆடை, அந்த உணவு விளையக்கூடிய பூமிங்கிறது பெருமாளுக்கு சரீரம், அந்த பூமிக்குள் ஆத்மாவாக பெருமாள் இருக்கிறார் என்ற தத்துவத்தையும் இது சொல்வதால் தான் திருப்பாவாடை, உணவே பெருமாளுக்கு பாவாடையா வஸ்திரமாக இருக்கும் உற்சவம். அதனால இந்த உணவை பெருமாளுக்கு ஆடையா வஸ்திரமாக சமர்ப்பிக்கிறோம், திருப்பாவாடைன்னு சொல்றோம். மலை போல் குமித்து வைப்பதாலே அன்ன கூடம், உணவு மலை உற்சவம் என்று இதை சொல்கிறோம். இது பெருமாளுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. இந்த உற்சவத்தை முத முதல்ல யார் ஆரம்பிச்சான்னா, கிருஷ்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சான். ஆயர்பாடியில கண்ணபிரான் எழுந்தருளி இருந்த காலம், நந்தகோபரும் மற்ற ஆயர்களும் இந்திரனுக்கு ஒரு விழா எடுத்தார்கள், அதற்காக படையல் போடுவதற்கு எல்லா உணவுகளும் தயாரித்தார்கள். அப்போ கண்ணபிரான் போய் கேட்டான், அப்பா என்ன பண்றீங்கன்னா. அப்போ நந்தகோபர் சொன்னார், அப்பா கிருஷ்ணா உனக்கு தெரியாதா, இந்திரன் தாண்டா நமக்கு தெய்வம், அதனால நம்ம தெய்வமான இந்திரனுக்கு அப்பப்போ நாம் இப்படி வருஷா வருஷம் படையல் போட்டாதான் அவன் சந்தோஷப்பட்டு நமக்கு மழை கொடுப்பான். இந்திரன் நிறைய மழை கொடுத்தாதான் நீர்வளம் பெருகும், அந்த நீர்வளம் பெருகினால்தான் நிலவளம், விவசாயம் நன்றாக செழிக்கும், அந்த விவசாயம் நன்றாக செழித்தால்தான் அந்த புல்லை உண்ணக்கூடிய பசுமாடுகள் நிறையா பால் கறக்கும். நாமெல்லாம் மாடுகளை நம்பி இருப்பவர்கள், அந்த பசுமாடு பால் கறந்தாதான் நமக்கு வாழ்க்கை. இதுக்கெல்லாம் அடிப்படை முதல்ல மழை பெய்யணும், அந்த மழையை கொடுப்பவன் இந்திரன், அவனுக்காக விழா எடுக்கிறோன்னு சொன்னார் நந்தகோபர். கிருஷ்ணன் சொன்னா, இல்லைப்பா, இந்திரனால் அப்படியே சுயேச்சையாக தன் இஷ்டப்படியெல்லாம் மழை கொடுக்க முடியாது. இந்த உலகத்தை இயக்குபவன் பகவான் நாராயணன், அந்த பரம்பொருளாகிய நாராயணன் எங்கும் பரவி இருக்கிறான். அந்த நாராயணன் என்ன கட்டளையிடுறானோ அதுபடி அந்த மழையை கொடுக்கக்கூடிய பதவியில் இந்திரன் உட்கார்ந்துருக்கானே ஒழிய, இந்திரன் அப்படியே ஆன் ஹிஸ் ஓன் தன் இஷ்டப்படியெல்லாம் மழை கொடுக்க முடியாது. நீ ஒரு விழா கொண்டாடினதுக்காகலாம் இந்திரனால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பகவான் நாராயணன் எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் என்ன பண்ணுறானோ, அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம். இதை யாதவாபியுதயம்ங்கிற காவியத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் அழகாக வர்ணிக்கிறார். கிருஷ்ணன் சொல்கிறானா நந்தகோபர்த்த, நிகம திருஷ்டம் இதம் நிகிலேனவகா க்வச்சன விஸ்வ தனௌ புருஷே ஸ்திதே யிகயாம் உபஜீவதி தத்தனும் சகிதயா ஹிதயா புவிநாதவான். இவ்வாறு இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவன் நாராயணன் எங்கும் நிறைந்திருக்கிறான். அந்த நாராயணன் எங்கும் நிறைந்தவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வடிவத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுவானான். பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். நம்ம சைதாப்பேட்டை மக்களுக்கு பிரசன்ன வேங்கட நரசிம்ம சுவாமி வடிவத்தில் இருந்து அந்த நாராயணன் அனுகிரகம் பண்ணுகிறான். திருமலையா திருவேங்கடமுடையான், அது போல பீச் பக்கம் போனால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, காவிரிக்கரைக்கு போனால் ஸ்ரீரங்கநாதன், மதுரை பக்கம் போனால் கள்ளழகர். அப்போது ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு வடிவத்திலிருந்து அந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். ஆனால் எங்கும் நிறைந்திருப்பவர் ஒரே பெருமாள் தான். நீ நடுவில் இந்திரன்னு ஒருத்தனுக்கு இந்த வழிபாடு பண்ணாத, அப்போ அனுகிரகம் பண்ணுறவர் பெருமாள் தானே. நமக்கு அவர் எந்த வடிவத்தில் அனுகிரகம் பண்ணுறார்னா, கோவர்தன மலை வடிவத்தில் செய்கிறார்னு கிருஷ்ணன். பக்கத்தில் கோவர்தன மலை இருக்கே, இந்த கோவர்தன மலைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மை காப்பதற்காக நாராயணன் எடுத்து வந்த வடிவம் தான் இந்த கோவர்தன மலை. ஏன்னா அந்த கோவர்தன மலை அவளுக்கு பல விதத்தில் உதவியாக இருக்குது. மாடுகள் இதெல்லாம் போய் மேயணும்னா அந்த கோவர்தன மலையிலே போய் மேய்கின்றன. அதிலிருந்து வரக்கூடிய நதிகள், கோவர்தனத்திலிருந்து வரக்கூடிய நதிகள் தண்ணீர் நமக்கு கொடுக்கின்றன. அங்கே உள்ள மரங்கள், கோவர்தன மலையில் உள்ள மரங்கள் நல்ல சுவாசிப்பதற்கான தூய காற்றை கொடுக்கின்றன. என் குழந்தைகள்லாம் போய் விளையாடணும்னா கூட அந்த கோவர்தன மலையில தான் போய் விளையாடுறோம். இப்படி பல வகைகளிலும் கோவர்தன மலை தான் நமக்கு எல்லா வகைகளிலும் உதவியாக இருக்குது. அதனால் நம்மை காப்பதற்கு பெருமாள் எடுத்த வடிவம் இந்த கோவர்தன மலை. இங்கே கிருஷ்ணன் ஒரு பாயிண்ட் சொல்கிறான், யாதவாபியுதய ஸ்லோகம், அதியஜேன நிஜாம் யதி தேவதாம்
உபயத்தியவதே ஜுஷதே பியகம் க்ஷிதிபிருதைவ சதைவ தகாவயம் வனவதா நவதா கிமஹித்ருஹா. ஒருத்தனுக்கு தன்னை தேடி அவன் ஊருக்கு வந்து கோவில் கொண்டிருக்கிறானே நாராயணன், தன் சொந்த ஊர் பெருமாளை விட்டுட்டு வேற எந்த ஊருக்கு போய் பகவானை வழிபட்டாலும் பலன் இல்லைன்னுப்பான். நம்ம இப்போ சைதாப்பேட்டையில் இருக்கோம், பக்கத்திலேயே பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமின்னு பெருமாள் இருக்கார்னா, இந்த பெருமாளை விட்டுட்டு நான் வேற ஊர் பெருமாளுக்கு எங்கே போகிறேன்னு சொன்னாலும் பயன் இல்லை. நம் பக்கத்திலேயே எந்த பெருமாள் இருக்காரோ அவரை பிடிச்சிருந்தாதான் வாழ்வு. அதுபோல் நமக்கு பக்கத்திலேயே கோவர்தன மலை வடிவத்தில் பெருமாள் இருக்கார்னா இவரைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். அதனால் நீங்கள் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கோன்னு நான் கிருஷ்ணன். இருந்தாலும் எல்லாரும் கேட்டாலும் இந்த கோவர்தன மலையை பார்த்தா தெய்வம் மாதிரியாக தெரியறதுன்னா, அதுக்கு கிருஷ்ணன் ஒரு லாஜிக் சொன்னான்னு தேசிகன் சாதிக்கிறார். மருத்கண சமாஸ்ரிதோ மகவரத்ன நீலத்யுதிகி விபாதி வனமாலையா விதத நித்திய துங்கா கிருதிகி கனத்யபிகதஸ்ரீயா கனகரஷ்மி பீதாம்பரஹா கரோதி விதிருதிம்புவ கதமசௌன விஸ்வம்பரஹா. யார் சொன்னது இந்த விஸ்வ இந்த கோவர்தன மலையும் நாராயணனும் வெவ்வேறுன்னு? யார் சொன்னது இருவரும் ஒருவரேன்மா கிருஷ்ணன்? எப்படின்னா மருத்கண சமாஸ்ரிதஹா, இந்த கோவர்தன மலையில் அடிக்கடி காற்று வந்து வீசிக்கொண்டே இருக்கான். கோவர்தன மலையில் மருத்துன்னு காற்றுக்கு பேர், மருத்துங்கிற காற்று கோவர்தன மலையை அடிக்கடி வந்து அதன் அடிவாரத்திலே வந்து வீசிக்கொண்டே இருக்கிறது. மருத்துன்னு தேவர்களுக்கும் பேர். நாராயணன் திருவடிவாரத்தை அதே போல தேவர்களாகிய மருத்துக்கள் வந்து வந்து வணங்குகிறார்கள். அப்போ கோவர்தன மலையின் அடிவாரத்தை காற்று என்ற மருத்து வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போறது, நாராயணன் திருவடிவாரத்தை மருத்து என்ற தேவர்கள் வந்து தொட்டு வணங்கிட்டு வணங்கிட்டு போறா. இது முதல் ஒற்றுமை. ரெண்டாவது மகவரத்ன நீலத்யுதிகி, நாராயணன் எப்படி இருக்கான்னா நல்ல பச்சை மரகத வண்ணத்தில் இருக்கான். இந்த மலையும் நாராயணனை போலவே அந்த பச்சை மா மலை போல் மேனி என்று பெருமாளுடைய வண்ணத்திலேயே அந்த மலையும் இருக்குது. அடுத்து விபாதி வனமாலையா, பெருமாள் கழுத்தில் வனமாலைன்னு ஒரு மாலை அணிஞ்சிருப்பார், வைஜெயந்தி வனமாலைன்னு சொல்லுவார். இந்த கோவர்தன மலையில் பார்த்தா வனமாலைகளாக இருக்கும். வனம்னா காடு, வனமாலைனா மாலை போல வரிசையாக பல காடுகள் அந்த கோவர்தன மலையில் இருக்குது. அப்போ இதுலேயும் பல வனமாலைகள் இருக்குது. விதத்த நித்திய துங்கா கிருதிகி, பெருமாள் நல்லா பெருத்த திருமேனியோடு உயரமாக இருக்கார், நெடுமால்னு சொல்கிறோம். அதே போல தான் மலையும் பெருமாளை போலவே நல்ல உயரமாக இருக்குது. அப்புறம் கனத்தி அபிகத ஸ்ரீயா, பெருமாளோட ஸ்ரீங்கிற மகாலட்சுமி இருக்கா இந்த மலையிடம். ஸ்ரீ என்ற செல்வம் நிறையா இருக்குது, முத்து ரத்னங்கள் செல்வங்கள் எல்லா செல்வமும் இதுக்கிட்ட இருக்குது. செல்வத்துக்கு தலைவியான லக்ஷ்மி பெருமாள் திருமார்பிலேயே உட்காந்துருக்கா. கனகரஷ்மி பீதாம்பரஹா, அப்புறம் பெருமாள் மஞ்சள் பட்டாடை இடுப்பில் அணிஞ்சிருக்கார், பீதாம்பரம்னு சொல்கிறோம். மலையினுடைய அடிவாரத்தில் பார்த்தா அதே மஞ்சள் கலரில் நிறைய தங்கங்கள் எல்லாம் படிந்திருக்கான். அது பார்த்தா பீதாம்பரம் அணிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். அதனால் நீங்கள் மொத்த மலையின் வடிவத்தை பாருங்கள், பெருமாள் தலைக்கு மேலே கிரீடம் வச்சுருப்பார், மலையின் உச்சி பார்த்தா கிரீடம் வடிவத்திலேயே இருக்குது. பெருமாளுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஒரு பச்சைமா மலை போல் மேனி, இதுவும் பச்சைமா மலை தான். அப்புறம் பெருமாளுடைய திருமேனியில் வைஜெயந்தி வன மாலைனா இங்கேயும் வனங்களே மாலைகளாக அந்த மலைக்கு இருக்குது. அவர் திருமேனியை நாம் சேவிக்கும் போது அதில் ஸ்ரீனு லக்ஷ்மி இருக்கான்னா இந்த மலையை பார்த்தாலும் ஸ்ரீ, அதில் செல்வங்களாகிய ஸ்ரீ இருக்குது. பெருமாள் இடுப்பில் பீதாம்பரம்னா மலை அடிவாரம் மஞ்சளாக தங்கம் நிறைந்து இருக்கிறது. பெருமாளுடைய திருவடிவாரத்தை தேவர்கள் வணங்குறா மருத்து என்ற தேவர்கள்னா மலையோட திருவடிவாரத்தை மருத்துங்கிற காற்று வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகுது. அப்போ இவர் தானே நாராயணன், கதமசவுன விஸ்வம்பரஹா. அதனால் நாராயணனுக்கும் இந்த மலைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனால் இந்த மலையை நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, உடனே அவள் என்ன பண்ணுறா, தங்கள் தயாரித்து வைத்த எல்லா உணவுகள் இந்திரனுக்கு படையல் போடுறதுக்காக தயாரிச்சிருந்தா அதை அப்படியே மலைக்கு கொண்டு வந்து சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வருகிறார்கள். அது எப்படிப்பட்ட உணவுன்னா, அதை பெரியாழ்வார் பாடுகிறார், அட்டுக்குவிசோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அளரும். இதுக்கு தான் அன்னக்கூடம்னு பேர். பருப்பதம் பெரியாழ்வார் பாடுகிறார், பருப்பதம்னா பருவதம் மலைன்னு அர்த்தம். அட்டுக்குவி சோற்று பருப்பதமும், சோறு உணவு சாதம் இருக்கே அதை பருவதம் மலை போல குமிச்சு வச்சிருக்கலாம். தயிர் வாவியும், வாவின்னா இந்த இடத்துல அருவின்னு வியாக்கியானம் பண்ணுறா, மலை இருந்தால் அதுலேருந்து அருவி கொட்டும் இல்லையா, இந்த சாதத்தை மலை போல குபிச்சு இந்த சாதம் மலையிலிருந்து கொட்டும் அருவி போல அதில் தயிர் கொட்டின்ருக்கான். அதாவது மலை போல சாதத்தை குமிச்சு மேலே தயிரை ஊற்றிருக்கா, அந்த தயிரை மேலே ஊற்றினா தயிர் கீழே வடிஞ்சு வரதா, அது மலையிலேருந்து அருவி கொட்டுறாப்புல இருக்கான். அப்புறம் நெய் அளரும், ஒரு பெரிய குளம் வெட்டி அந்த குளம் நிறைய பார்த்தா நெய்யை தேக்கி வச்சுருக்கான். ஏன்னா பாத்திரத்தில் அடங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நெய், எவ்வளவு பெரிய பாத்திரம் கொண்டு வந்தாலும் அது அடங்காது. அதனால் குளம் வெட்டி அதிலே நெய்யை சேர்த்து
சாதத்தை பார்த்தா மலை போல குமிச்சு வச்சு அதில் தயிர் அருவியாக ஓடி வரும்படியாக கொட்டி இத்தனையும் இந்திரனுக்கு படையல் போடலான்னு நினச்சா கிருஷ்ணன் என்ன மாற்றி விட்டான், கோவர்தன மலைக்கு படையலை போடுங்கோன்ட்டான். அதனால் மொத்தமாக இதை ஒரு 16 சக்கர வண்டியில் அத்தனையும் வச்சு கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய அண்டால நெய், ஒரு பெரிய மலை போல சாதம், அதில் அருவி போல் கொட்டக்கூடிய தயிர், இது இல்லாமல் பல 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 தின்பண்டங்கள் பக்ஷணங்கள் பணியாரங்கள் எல்லாத்தையும் 16 சக்கர வண்டியில் வச்சு தள்ளிட்டு கோவர்தன மலைக்கு வந்தால் நம்ம கிருஷ்ணன் என்ன தர்மாவன்னா இவனே இன்னொரு வடிவம் எடுத்துட்டு கோவர்தன மலைக்கு மேலே ஏறி உட்காந்துட்டான், நான் தான் கோவர்தன மலை அப்படின்னு சொல்லி உட்காந்தான். இவர்கள் தாங்கள் கொண்டு வந்த எல்லா உணவு பண்டங்களையும் சமர்ப்பிக்கிறா. சமேக கைலாச நிபைர சங்கேகி சவ்யஞ்சனை சாதரம் அன்னகூட்டைகி. இந்த அன்னகூடம்ங்கிற வார்த்தை யாதவாபியுதய காவியத்தில் தேசிகன் பயன்படுத்தி இருக்கிறார். சவ்யஞ்சனைகி சாதரம் அன்னகூட்டைகி, பெரிய சாதம் மலை, அத்தோடு வியஞ்சனம்னா காய்கறிகள், நம்ம தொட்டுக்க என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அந்த சைட் டிஷ்னு சொல்லக்கூடிய தொட்டுக்க உள்ள ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சு அத்தோடு பெரிய உணவு மலை கொண்டு வந்து கோவர்தன மலைக்கு சமர்ப்பித்தார்கள். இந்த கோவர்தன மலைக்கு மேலே நான் தான் மலைன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனே இன்னொரு வடிவத்தோடு உட்காண்டிருக்கான். அவன் என்ன பண்ணா கொண்டு வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், எடுத்து சாப்பிட்றேன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டானான். விதி பிரயுக்தே ஹவிஷி பிரபூதே சயுஜ்யமானே ஹரிணா சமக்ஷம் அநாகம ஸ்ரந்ததியோபி தத்ர ஸ்ரத்தாம விந்தந்த சமக்ர தோஷாகா. இப்போ கிருஷ்ணன் எல்லாத்தையும் சாப்பிட்டதும் இப்போ ஜனங்களுக்கே நம்பிக்கை வந்துருத்தான். இத்தனை நாளாக நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா நாம் ஒரு பொருள் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோன்னா சும்மா கொடுக்குறாப்புல கொடுத்துட்டு நாமே எடுத்துன்னு வந்துடுறோன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியறது நாம் ஒரு பொருள் சமர்ப்பித்தால் அதை பகவான் ஆசையோடு ஏற்பான்ங்கிற நம்பிக்கை இப்போ எங்களுக்கு வந்துருத்து. ஏன்னா நாங்கள் கொடுத்ததெல்லாம் மலைக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து உண்மையாகவே சாப்பிட்ருக்கானே, அதனால் நம்ம கிருஷ்ணன் தான் இன்னொரு வடிவத்தில் சாப்பிட்டான். ஆக மொத்தம் மக்களுக்கு திருப்தி, அதனால் திருப்தியோடு இவா திரும்பி வந்துட்டா. ஆனால் இந்திரனுக்கு கோபம் வந்துடுத்து, இது என்னடா வருஷா வருஷம் நமக்கு வர படையலை இந்த கிருஷ்ணன் இப்படி அநியாயமாக தடுத்துட்டானேன்னு இந்திரன் கோபப்பட்டு அவன் என்ன பண்ணா சம்வர்த்தகம் என்ற மேகத்தை அழைத்து, நீ பிரளய காலத்தில் ஊழிக்காலத்தில் எப்படிப்பட்ட மழையை பொழிவாயோ இப்போ ஆயர்பாடியில் அந்த மழையை போய் பொழிஞ்சிருந்தான். வந்து ஆயர்பாடியில் பேய் மழை கல் மழை பொழியிறது, மக்கள்லாம் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் கடைசியாக கண்ணபிரான் முன்னாடி வந்து கை கூப்பி நின்றார்கள். ஆயர்கள் ஆய்ச்சிகள் ஆநிறைகள் எல்லாத்துக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியலை. கிருஷ்ணன் பார்த்தான், நீங்கள் ஏன் கவலைப்படுறேன்னு தன்னுடைய சுண்டு விரலாலே இவா எந்த கோவர்தன மலைக்கு பூஜை செய்தார்களோ அதே கோவர்தன மலையை அவன் தாங்கி பிடித்தான். இதை தேசிகன் வர்ணிக்கிறார் யாதவாபியுதயத்தில். அதோ முகாவஸ்தித மேருகல்பம் சைலம் தம் உத்காய சரண்ய கோப்பியா உதஞ்சயன் சத்வரம் ஊர்த்வமூலம் சக்கரே மகேந்திரம் ஷமிதார்த்த கர்வம். கோவர்தன மலையை கிருஷ்ணன் எப்படி தூக்கினான், நாம் படத்தில் எப்படி பார்த்துருக்கோம், சுண்டு விரலால மலையின் எந்த பகுதியை பிடிச்சார், அடிப்பகுதி, அதுதான் இல்லைங்கிறார். என்ன பண்ணானா முதல்ல மலையை கையால் தூக்கினானான், கையால் தூக்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி மலையை திருப்பிட்டானான், திருப்பிட்டு சுண்டு வரல மலையின் மேல் பகுதி நிற்கிறதான், மலையின் அடிப்பகுதி மேலே இருக்கும்படியாக பண்ணிட்டானான். ஏன்னா அடிப்பகுதிக்கு தான் மலை அடிவாரத்துக்கு தான் அகலம் ஜாஸ்தி, அதை மேலே வச்சுட்டா சுத்தமாக மழை இவர்களை பாதிக்காது. அப்போ போக போக குறுகிண்டே வரணும், அந்த இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம் பாருங்க, சுண்டு விரலால் மலையின் மேல் பாகத்தை பிடித்து, மலை சிகரம் மலை உச்சியை சுண்டு விரலால் பிடித்து மலையின் அடிவாரம் மேலே இருக்கும்படியாக பிடித்தான் என்று யாதவாபிதயத்தில் இது வர்ணனை. அப்படி கிருஷ்ணன் புரிஞ்சுட்டான். நவோதக க்ஷோமவிருதம் வியபாசித்து சத்ர பிரகாண்டம் ஹரிபாகுதண்டே. இந்த காட்சியை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ணன் ஒரு குடை பிடிப்பது போலவே தெரிந்ததாம். குடைனா ஒரு கைப்பிடி ஒன்று இருக்கும் இல்லையா, கிருஷ்ணனுடைய கை தான் அந்த குடைக்கு கைப்பிடியாம். அந்த குடையில் கம்பி இருக்கும் இல்லையா, கிருஷ்ணனுடைய விரல் தான் அந்த குடைக்கான கம்பியாம். அதுக்கு மேலே அந்த குடை என்பது என்னென்னா கோவர்தன மலை தான் குடையாம். குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி, அப்போ மலையை குடைன்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஒரு ஹேண்டில் வேணும் கம்பி வேணுமேனா அவர் விரல்கள் தான் கம்பியாக இருக்குது, அவரோட கை தான் கைப்பிடி ஹேண்டிலாக இருக்குது, கையையே ஹேண்டிலாக வச்சு விரல்களையே கம்பியாக வச்சு அந்த கோவர்தன மலையை குடையாக அப்படி தாங்கி பிடித்து விட்டான். இந்திரன் ஒரு வாரம் மழை பொழிந்து பார்த்தான், மழை பொழிஞ்சு பொழிஞ்சு இந்திரன்ட்ட இருந்த மழை ஸ்டாக்கே தீந்து போச்சு. நமக்குத்தான் மழை பஞ்சம்னு பார்த்தா இந்திரன் மழை கொடுக்கக்கூடிய இந்திரன் அவனுக்கே ஸ்டாக் தீந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்திரன் கர்வம் நீங்க பெற்று ஐயோ தெரியாதனமாக மோதக்கூடாத இடத்துல மோதிட்டோமே, நமக்கு வர வேண்டிய மாமூல் வல்லங்கிறதுக்காக இப்படி அந்த மாதவண்டியே போய் சண்டை போடலாமா, தன் தவறை உணர்ந்தான் இந்திரன். பகவான்கிட்ட கர்வம் அடங்கி பகவான்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு வரான்.
இங்கே மழை நின்றுட்டதுனால கிருஷ்ணன் என்ன பண்ணா, மீண்டும் அந்த மலையை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அதன் அடிவாரம் கீழே உச்சிபாகம் மேலே இருக்கும்படியாக மலையை அதன் இடத்துல வச்சுட்டான். ஆயர்கள்லாம் அவாவா இருப்பிடம் திரும்பினார்கள். இப்போ இந்திரன் கண்டபிரான்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அடி, என்னை மன்னித்தருள வேண்டும், நான் கர்வத்தோடு இருந்துட்டேன். நாம் என்ன நினைக்கிறோம், பொதுவாக கிருஷ்ணன் தான் தேவையில்லாமல் இந்திரன்ட்ட போய் மோதிட்டார் அப்படி பல பேர் சொல்லுவா இல்லையா. அவ பாட்டுக்கு இந்திரனுக்கு விழா எடுத்தா, நம்ம கிருஷ்ணன் தானே போய் தடுத்தார். இல்லை, இந்திரனே சொல்கிறான், நிகிருண்ணஹஸ்தே ஸ்ரிஜதஸ்ய வர்ஷே நிமித்தபாவே நிகிதைஸ்வயைவ பிரவர்த்ததே நிஷ்பிரதிகோ விஹாரஹா ஸ்வயம் பிரயுக்தைரிவ யந்திரபேதைகி. கண்ணபிரான்ட்ட இந்திரன் வந்து சொல்கிறான், பகவானே நீ எனக்கு பண்ணது பெரிய அனுகிரகம், ஏன்னா நான்லாம் உனக்கு கருவியாக இருந்து நான் வேலை செய்கிறவன், உன் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து, ஆனால் கருவியாக இருக்க வேண்டியனா கருவியாக மாறிட்டேன், கர்வம் உள்ளவனா உன் கையில் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கருவியாக இருக்க வேண்டியவனான் அரகண்டாக கருவியாக மாறிட்டேன். கருவியாக மாறின என்ன, பழையபடி கருவியாக மாற்றணுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அடி அடித்து என்னை அவமானப்படுத்தி நீ புரிய வச்சிருக்க என்று பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நீ இப்படி இந்த ஆயர்களையும் ஆநீரைகளையும் காத்தாயே, இதன் நினைவாக உனக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க போகிறேன். என்ன பட்டாபிஷேகம்னா, கோவிந்த பட்டாபிஷேகம். கோ என்றால் பசு, கோவிந்தன்னா பசுக்களை காத்தவன். இந்த இந்திரன் பொழிந்த மழையிலிருந்து பசுக்களை எல்லாம் காப்பாற்றினதுனால கோவிந்தன் என்ற திருநாமத்தை கொடுத்து உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னா, அப்போ தேவலோகத்திலிருந்து காமதேனு வந்தாள். அந்த காமதேனு தன்னுடைய பாலால் கணபிரானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ண போறா. இந்திரன் தன்னுடைய யானை ஐராவதத்தை அழைத்து தேவலோகத்தில் ஓடும் ஆகாஷ கங்கையிலேருந்து நீர் கொண்டு வர சொன்னான் பட்டாபிஷேகத்துக்கு. அப்போ ஐராவதம் ஆகாஷ கங்கை தீர்த்தம் கொண்டு வர சுரபி காமதேனு பால் கொண்டு வர இந்திரன் கண்ணனுக்கு கோவிந்தன், கோ என்ற பசுக்களை காத்த கோவிந்தன் என்ற நாமத்தை வழங்கி பட்டாபிஷேகம் பண்ணுறானா. கிருதாபிஷேக கிருதி நாம கோனா புத்தேன கோவிந்த இதிஸ்ம நாம்னா. இப்படி கணவிரானுக்கு பட்டாபிஷேகத்தை இந்திரன் செய்து வைத்தான். செய்து விட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான். இப்போ கண்ணனுடைய ஆணைப்படித்தானே ஆயர்கள் இந்த கோவர்தன மலைக்கு அப்படியே மலை போல சாதத்தை எடுத்து வைத்து அதிலே அருவி போல தயிரை ஊற்றி அதுக்கப்புறம் கிணறு வெட்டுவது போல அதிலே நெய்யை எல்லாம் நிறைத்து அத்தோடு பல பணிகாரங்கள்லாம் பண்ணி இப்படி கோவர்தன மலைக்கு படையல் போட்டா இல்லையா. அதன் நினைவாக அன்னைக்கு கிருஷ்ணன் கோவர்தன மலைக்கு இந்த கோவர்தன பூஜை பண்ணுங்கன்னு சொன்னானே, அதன் நினைவாகத்தான் திருக்கோவில்களில் இன்னும் பாருங்கோ அப்படியே எவ்வளோ பெரிய கங்காளம் எவ்வளோ பெரிய அண்டா வரிசையாக பெருமாளுக்குள்ள பிரசாதம் போச்சு இல்லையா. இதை பார்க்கும்போதெல்லாம் ஓஹோ கோவர்தன மலைக்கு இப்படி தான் எல்லாம் போயிருக்கோம். ஏன்னா 6 மணிக்கு வந்தவா அதை கவனிச்சிருப்பா. மடப்பள்ளியிலேருந்து உள்ள சன்னதி நோக்கி எப்படி அண்டா அண்டாவா எல்லாம் போச்சு இல்லையா. அப்போ இதை பார்க்கும்போது ஓஹோ கோவர்தன மலைக்கு இப்படி தான் எல்லாம் போச்சோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கிருஷ்ணன் தான் இதை முதன் முதலில் தொடங்கி வைத்தான். அதுதான் அன்னக்கூட உற்சவத்தின் தொடக்க புள்ளி. இது பாயிண்ட் நம்பர் 2. அப்போ என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம். இப்போ 3வது தான் முக்கியமான பாயிண்ட்டு. கிருஷ்ணன் அப்போ நடத்திட்டு போறாரு அதெல்லாம் சரி, நாம் எதுக்கு இப்போ கோவிலில் பண்ணணும். நம்ம சைதாப்பேட்டை பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் இதை ஏன் நடத்த வேண்டும், நிர்வாகத்தினா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நடத்துகிறா. அதுக்கு என்ன காரணம்னா, உணவுப் பொருள்களை இதில் என்ன பண்ணுறோம், மொத்தமாக பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கிறோம். எத்தனை கங்காளம் வந்தாலும் எல்லாத்தையும் அவருக்குன்னு அர்ப்பணிக்கிறோம் இல்லையா. அன்றைக்கி கோவர்தன மலைக்கு அர்ப்பணித்ததும் அப்படி தான், இப்போ பெருமாளுக்கு அர்ப்பணிப்பதும் அப்படி தான். இது ஒரு மிகச்சிறந்த யாகம். கண்ணபிரான் கீதையில் சொல்கிறான், யஜ்ஞசிஷ்டாசின சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷைகி. யார் ஒருத்தன் தான் உண்ணக்கூடிய உணவை பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு பெருமாளுடைய பிரசாதமாக சாப்பிட்றானோ, பெருமாள் உண்ட மிச்சத்தை சாப்பிட்றானோ, அவன் தான் உண்மையில் உண்பவனாக கருதப்படுவான். அவன் பாபங்கள் நீங்க பெறுகிறான். ஆனால் தேத்து அகம் புஞ்சதே பாப்பாகா ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். ஆனால் எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்றேன்னு பெருமாளுக்கு கண்டருட பண்ணாமல் ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவன் சாப்பாடு சாப்பிடல பாபத்தை உண்கிறான். நான் கண்ணு என்ன, இந்த உலகத்தில் அத்தனையும் படைச்சு உணவு விளையறதுன்னா அதுக்கு அனுகிரகம் பண்ணுறவன் பகவான். அந்த இறைவனை மறந்துட்டு எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா நம்மை போல நன்றி கெட்டவர் இருக்க முடியுமா. அப்போ நாம் வருஷம் முழுக்க உணவு சாப்பிட்றோன்னா அந்த உணவை நமக்கு கொடுத்தவன் பகவான். அது நம்ம உள்ளத்தில் பதிவதற்காகத்தான் மொத்தமாக உணவை அவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அவன் பிரசாதமாக வாங்கி அடியார்கள் உட்கொள்கிறோம். இந்த ஆயர்களுக்கு என்னாச்சு, இவ கோவர்தன மலைக்கு பூஜையெல்லாம் செய்தார்கள் அல்லவா, அதன் பின் இந்திரன் கல்மழை பொழிந்தான், அப்புறம் திருந்தினான், கண்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிடுறான்.
அதுக்கப்புறம் என்னாச்சான், இந்த கோவிந்த பட்டாபிஷேகம் ஆனவாரே ஆயர்பாடியில் எல்லா வளங்களும் பெருகியதான். நீர்வளம், நிலவளம், பால்வளம், விவசாயம் செழித்தது, அங்கு நன்றாக விளைச்சல் இருந்தது, பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைந்தன. இந்த பயிர் வாடி போகிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுபோல இந்த அன்னக்கூட உற்சவத்தை எங்கெங்கெல்லாம் பண்ணுறாலோ அங்கே விவசாயம் என்பது நன்றாக செழிக்கும். ஏன்னா உணவுங்கிறது முக்கியம் இல்லையா, மனுஷனுக்கு அடிப்படை தேவை. என்ன சொல்கிறோம், உண்ண உணவுங்கிறோம். அப்போ இந்த உணவை பகவானுக்கு அர்ப்பணிப்பதன் பர்பஸ் என்னென்னா, இன்றைக்கு ஒரு நாள் இந்த உணவை உனக்கு அர்ப்பணிச்சுட்டோம், 365 நாளும் எங்கள் இல்லங்களிலே பஞ்சம் இல்லாமல் இந்த உணவு நிறைவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும், நாட்டில் நன்றாக மழை பொழிவதற்கு நீ அனுகிரகம் பண்ணணும், அதுபோல பால் வளம் மற்ற என்னென்ன வளங்கள் நமக்கு வேணுமோ எல்லா வளத்துக்கும் நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்கு சிம்பாலிக்காக இந்த உணவை சமர்ப்பிக்கிறோம். ஏ இப்படி வச்சுக்கோ மேடம், ஒருத்தர் வேலைக்கு போனால் முதல் மாத சம்பளத்தை என்ன பண்ணுவார், அந்த சம்பளத்தை அப்படியோ அல்லது அதுலேருந்து ஒரு பகுதியோ உண்டியலில் போடுறார், அல்லது பெருமாளுக்கு ஏதோ ஒரு வகையில் காணிக்கைன்னு சமர்ப்பிக்கிறார். என்ன காரணம், இந்த முதல் மாத சம்பளத்தை உனக்குன்னு நான் அர்ப்பணிக்கிறேன், மீதமுள்ள மாதத்தில் எனக்கு நன்றாக செல்வம் நிறையும்படியாக அனுகிரகம் பண்ணுன்னு பிரார்த்திக்கிறார். அந்த செல்வத்தை விட உணவுங்கிறது முக்கியம் இல்லையா, அப்போ அதை நாம் பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கிறோம், இது நமக்கு பஞ்சம் இல்லாமல் நிறையணும்னு பிரார்த்திக்கிறோம். அப்போது என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்துட்டோம், நாம் ஏன் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ நாலாவது, இதை பண்ணினா என்ன பலன்னா, இந்த அன்னகூட உற்சவம் பற்றி விரிவாக பாஞ்சராத்திர ஆகமத்தின் பாரமேஸ்வர சம்ஹிதை என்ற பகுதி, அதில் 18 அத்தியாயத்தில் 320 ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 100 மேற்பட்ட ஸ்லோகங்கள் இந்த அன்னகூட உற்சவத்தை பற்றி சொல்கிறது. பாஞ்சராத்திர ஆகமத்தில் பாரமேஸ்வர சம்ஹிதை, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் இந்த பாரமேஸ்வர சம்ஹிதையின் அடிப்படையில் தான் திருவாராதனமெல்லாம் நடக்கிறது. அதில் 18 அத்தியாயத்தில் 320 ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து இந்த அன்னகூட உற்சவம் பற்றி குறிப்பு வருது. அதில் ஆகமம் இந்த உற்சவத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்குன்னா மகோதன உற்சவம். ஓதனம்னா சாப்பாடுன்னு அர்த்தம், மகோதன உற்சவம்னா பெரிய சாப்பாடு உற்சவம். ஏன்னா பெரிய தழுகை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த உற்சவத்துக்கு என்ன பலன் சொல்கிறதுன்னா, இந்த உற்சவம் பண்ணிட்டு நாம் பெருமாள்கிட்ட ஒத்தொத்தரும் பிரார்த்திக்கணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு, இது ஆகமத்தில் உள்ள ஸ்லோகம், பூஜிதோசி ஜெகந்நாதா மகதா ஹவிஷா விபோ த்வதியே மயி வாத்சல்யாத்து திருப்தோ பவிதும் அர்ஹசி. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, பூஜிதோசி ஜெகந்நாதா, பகவானே ஜெகந்நாதனே, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவரான பிரசன்ன வெங்கட நரசிம்மனே, பூஜிதோசி, உன்னை நாங்கள் பூஜித்தோம். எப்படி பூஜித்தோம்னா, மகதா ஹவிஷா விபோ, ஒரு பெரிய தழிகை, பெரிய பிரசாதத்தை உனக்கு நிவேதனம் பண்ணி, எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீளத்துக்கு அவ்வளோ உயரத்துக்கு பிரசாதத்தை நிவேதனம் பண்ணி உன்னை நாங்கள் பூஜித்தோம். த்வதியே மயி வாத்சல்யாத்து, உன் சொத்தாக இருக்கக்கூடிய எங்கள் மீது நீ வாத்சல்யம் அன்பு காட்டி எங்கள் தோஷங்களை பொருட்படுத்தாது, அல்லது எங்கள் தோஷங்களையே குணமாக ஏற்றுக்கொண்டு திருப்தோ பவித்தும் அருகசி, இந்த உற்சவத்தால் நீ மனம் மகிழ வேண்டும், எங்கள் எல்லாருக்கும் திருப்தி அடைந்து நீ அனுகிரகத்தை பொழிய வேண்டும். எப்படி நிறைய உற்சவத்தில் நிறைய உணவை குவித்திருக்கிறோமோ அதுபோல் உன் அருளை எங்கள் மீது நீ கொட்டி குவிக்க வேண்டும், அதற்கு நீ திருப்தி அடைந்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கணுமா. இப்படி பிரார்த்திச்சு உற்சவம் பண்ணால் என்ன பலன்னா, விதினானேன கர்த்தவியம் மகோதன சமர்ச்சனம் பிராப்னுவந்தி சத்தே சஸ்வது பிரதிபூபால மண்டனம். இந்த உற்சவத்தில் பங்கேற்று கைங்கரியம் பண்ணுற ஒத்தொத்தரும் பிரதிபூபால மண்டனம், ராஜா போல வாழ்வார்களாம். வாழ்க்கை வந்து ராயல் லைஃப்னு சொல்கிறோம் பாருங்க, மன்னனுடைய வாழ்க்கைன்னு. இந்த உற்சவம் பண்ணுற ஒத்தொத்தருக்கும் வாழ்க்கை என்பது ஒரு மன்னனுடைய வாழ்க்கை போன்ற ஒரு ராஜ வாழ்க்கை, ராஜ போகம், ராயல் லைஃப் கிடைக்குமா. அது எவ்வளோ பெரிய ராயல் லைஃபாக இருக்கும்னா, வாரணஞ்ச வராஸ்வஞ்ச ததிய கோஷ சஞ்சயம். அவள் வீட்டு வாசலில் பார்த்தா மினிமம் 4 யானையும் 4 குதிரையும் இருக்குமா. வீட்டுக்குள்ளே இருக்கிற மிருகத்தையே சமாளிக்க முடியல, வீட்டுக்கு வெளியில் வேற மிருகமானு ஒருத்தர் கேட்குறார், அதை அப்படி புரிஞ்சுக்கக்கூடாது. வீட்டு வாசலில் 4 யானை 4 குதிரை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு அவள் பணக்காரளாயிடுவான்னு அர்த்தம். ஏன்னா யானையை வாங்கிறது ரொம்ப ஈஸி, யானையை கட்டி தீனி போடுறது தான் கஷ்டம். ஒருத்தர் வீட்டு வாசலில் 4 யானையை வச்சுருக்காருன்னா என்ன அர்த்தம், மித மிஞ்சி பணம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் 4 குதிரையை வச்சுன்னு ஒருத்தர் என்ன பண்ண போகிறார், என்னென்னா பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல, 4 குதிரை வாங்கி வச்சுட்டாருன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஃபிகரேட்டிவாக எடுத்துக்கணும், அப்படியே லிட்ரலாக எடுத்துக்க வேண்டாம். அதனால் வாரணஞ்ச, வாரணம்னா யானை, வராஸ்வஞ்ச சாதாரண குதிரை இல்லையா, அழகான குதிரையும், வாரணஞ்ச வராஸ்வஞ்ச ததிய கோஷ சஞ்சயம். அவர் வீட்டில் பார்த்தா அவர் கொட்டகையில் யானைகளும் குதிரைகளும் நிறைந்திருக்கும், அப்படி பெரிய செல்வந்தராக அவர் விளங்குவார், கால்நடை செல்வங்கள் நிறைய நிறையும். அதுபோல் மன்னனைப் போல ஒரு ராயல் லைஃப்,
அந்த செல்வத்தையும் தப்பான வழியில் பயன்படுத்தாமல் பெருமாளுக்கு கைங்கரியத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த பக்குவமும் அவளுக்கு ஏற்பட்டு மேலே 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 நிறையா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த எண்ணம் வரும். இதெல்லாம் இந்த அன்னகூட உற்சவத்தின் பலன்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நாலாவது பாயிண்ட். ஃபைனல் பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட், இந்த அன்னகூட உற்சவம் இருக்கே இது நமக்கு பெரிய தத்துவத்தை சொல்கிறது. இது என்ன தத்துவம்னா, இது ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சாதித்த விஷயம். வேதம் சொல்கிறது அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னாதகா அகம் அன்னாதகா அகம் அன்னாதகா என்று இது வேதத்திலே இருக்கக்கூடிய வாக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம், இறைவனுக்கு நான் உணவாகிறேன், இறைவனுக்கு நான் உணவாகிறேன், இறைவனுக்கு நான் உணவாகிறேன் ஆச்சு. அடுத்து அகம் அன்னாதகா அகம் அன்னாதகா அகம் அன்னாதகா, நான் இறைவனையே உணவாக உண்கிறேன், நான் இறைவனையே உணவாக உண்கிறேன், நான் இறைவனையே உணவாக உண்கிறேன். போச்சுடா முடிப்பேன்னு பார்த்தா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்ட. முதல்ல மூணு தடவை இறைவனுக்கு நான் உணவாகிறேன், இறைவனுக்கு நான் உணவாகிறேன், இறைவனுக்கு நான் உணவாகிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் மூணு தடவை இறைவனை உணவாக நான் உண்கிறேன், இறைவனை உணவாக நான் உண்கிறேன், இறைவனை உணவாக நான் உண்கிறேன்னு சொன்னால், இப்போ முதல்ல சொன்னது கரெக்டாக, ரெண்டாவது சொன்னது கரெக்டாக? எது கரெக்டு? ரெண்டுமே கரெக்டு. இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்து வைகுண்டம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல அகம் அன்னம், இந்த ஜீவாத்மா பகவானுக்கு உணவாக ஆகிறான். இந்த ஜீவாத்மாங்கிற உணவை பகவான் நன்றாக உண்டு அனுபவிக்கிறான். பகவான் நன்னா ஜீவாத்மாவை அனுபவித்து ஆனந்தப்பட்டு விடுறார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கிறா. இப்போ பெருமாள் தான் உணவாகிறாரா, என்ன நீ நன்னா அனுபவிச்சுக்கோங்கிறார். இப்போ இந்த ஜீவாத்மா பெருமாளை தனக்கு உணவாக கொண்டு அவரை நன்னா அனுபவிக்கிறான். இதை மனசில் பதியணும்னா நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம். நம்மாழ்வார் திருக்காட்கரை என்ற திவ்ய தேசத்தில் உள்ள இருக்கார். அந்த பெருமாளும் காட்கரை அப்பன்னு பேர், மலைநாட்டு திவ்ய தேசம் கேரளாவில் இருக்கிற பெருமாள். அந்த திருக்காட்கரை பெருமாளை நம்மாழ்வார் பாடும்போது சாதிக்கிறார், வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்றிருந்த என்னை எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப் பெருகினான் காரோக்கும் காட்கரை அப்பன் கடியனே. நம்மாழ்வார் சாதிக்கிறார், அந்த திருக்காட்கரை பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் சொன்னாராம், பெருமாளே நான் மட்டும் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே உன்னை விழுங்கி சாப்பிடுவேன்னாராம். இப்படி தான் ஆழ்வார் சொல்லிகிட்டு இருந்தார். ஆனால் நம்மாழ்வார் சாதிக்கிறார், உன்னை பார்த்தா நான் விழுங்கிடுவேன், பார்த்தா விழுங்குவேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். திருக்காட்கரை அப்பன் என் முன்னாடி வந்தான், அவனை விழுங்கணும்னு நான் எவ்வளோ துடிச்சேனோ அதை விட என்ன அடையணும்னு அந்த பெருமாள் துடிச்சிருக்கார். அதனால் பெருமாளை விழுங்கலான்னு நான் போகிறதுக்குள்ள தான் என்னை முற்ற பருகினான், என்னை அந்த பெருமாள் மொத்தமாக பருகி குடித்து விட்டார் காரோக்கும் காட்கரை அப்பன் கடியனை. இந்த பெருமாள் ரொம்ப பொல்லாதவர்ப்பா, நான் அவரை விழுங்கலான்னு கிட்டக்க போனால் அதுக்கு முன்னாடி என்னை அவர் பருகிட்டாருங்கிறார். அப்போது ஜீவாத்மா வைகுண்டம் போனால் இந்த ஜீவாத்மாவை முதல்ல பகவான் விழுந்து அனுபவித்து உணவாக அவன் ஆனந்தப்படுறான். அவன் இந்த ஜீவாத்மாவை அனுபவித்து ஆனந்தப்பட்டதுக்கப்புறம் என்ன நீ அனுபவிச்சுக்கோன்னு பகவான் கொடுக்குறான். இந்த ஜீவாத்மா பகவானையே தனக்கு உணவாக அதுக்கப்புறம் வைகுண்டத்தில் அனுபவித்து சந்தோஷப்படுறான். இந்த காட்சியை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல நாம் உணவாகிறோம், நம்மை பகவான் அனுபவிக்கிறான், அதுக்கப்புறம் பகவானே உணவாகிறான், அவனை நாம் அனுபவிக்கிறோம். இதுதான்ப்பா அன்னக்கூட உற்சவம். அன்னக்கூட உற்சவத்தில் உணவை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, நாமே அந்த உணவாகிறோம், நாமே அந்த உணவாக ஆகி என்னையே நீ எடுத்துக்கோன்னு பெருமாள்கிட்ட அர்ப்பணிக்கிறோமா. அந்த அன்னக்கூட உற்சவத்தில் பிரசாதம் கண்டருளும் போது நம்ம அத்தனை பேரையும் பெருமாள் ஜம்முன்னு அனுபவிச்சுடுறார். அனுபவிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், தன்னையே நமக்கு உணவாக கொடுத்து நீ என்னை அனுபவிச்சுக்கொண்டுறார். அதுதான் பெருமாள் வடிவிலேயே இருக்கக்கூடிய பிரசாதத்தை நம்ம கையில் கொடுத்து சாப்பிட்டு கொண்டுறார். அதுபோல நாம் பெருமாளையே உண்கிறோம், அனுபவிக்கிறோம். அப்போ முதல்ல ஜீவாத்மா நாம் அன்னமாகிறோம், நம்ம பகவான் அனுபவிக்கிறான். அதனால தான் அன்னக்கூட உற்சவத்தில் பிரசாதத்தை சமர்ப்பிக்கிறோம், நாமே பிரசாதமாகிறோம், நம்மளை பெருமாள் அனுபவிச்சுடுறார். அவர் அனுபவித்ததுக்கப்புறம் பெருமாள் வடிவத்தில் தானே பிரசாதம் இருக்குது, பெருமாள் வடிவமான பிரசாதம் நமக்கு வர அந்த பெருமாளையே நாம் உண்டு அனுபவிக்கிறோம். அப்போ அவன் நம்மை உண்டு அனுபவிக்கிறான், நாம் அவனை உண்டு அனுபவிக்கிறோம். உன்னை கொண்டு எண்ணில் வைத்தேன், என்னையும் உன்னில் இட்டேன் என்று பெரியாழ்வார் பாடியது போல அவனை நாம் அனுபவிக்க, நம்மை அவன் அனுபவிக்க, இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒருவரை ஒருவர் அனுபவித்து ஆனந்தப்படுவதுதான் இந்த அன்னக்கூட உற்சவம் என்று இது ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சாதித்த விளக்கம். ஆக அப்படிப்பட்ட இந்த அன்னக்கூட உற்சவத்திலே பங்கேற்ற அத்தனை பேருக்கும் ஸ்ரீ பாஞ்சராத்திர
ஆகமத்தில் பாரமேஸ்வர சம்ஹிதையில் சொல்லப்பட்டபடி அந்த எல்லா வளங்களும் நிறைந்து பெருமாளுக்கு கைங்கரியமன்ற பாக்கியமும் கிட்டி இதன் தத்துவம் உணர்த்துவது போல பகவானோடு எப்போதும் கூடியிருந்து கூடியிருந்த அனுபவம் கிட்ட வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன்.